திருச்சி திருவெறும்பூர் பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரை மற்றும் போதை ஊசிகளை விற்பனை செய்த இருவர் கைது. திருவெறும்பூர் பாப்பாக்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலர் ரவி இவருக்கு பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு கும்பல் போதை மாத்திரை மற்றும் போதை ஊசிகள் விற்பனை செய்து வருவதாக தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து இதுகுறித்து அவர் திருவெறும்பூர் போலீசில் புகார் செய்தார். அதன் பெயரில் போலீசார் ஒரு நாளில் இரண்டு போதை மாத்திரை விற்பனை ஆசாமிகளை வீடுகளில் மடக்கி பிடித்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து 20 போதை மாத்திரைகள் மற்றும் 5 சிரஞ்சிகளை கைப்பற்றினர். விசாரணையில் கைதானவர்கள் வடக்கு காட்டூர் அண்ணாநகர் கண்ணதாசன் தெரு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் வயது 36, அண்ணாநகர் கருணாநிதி தெரு பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன் ராஜ் வயது 22 என்பது தெரியவந்தது. இந்த சம்பவத்தில் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த முத்துமணி வயது 26 என்பவன் தப்பி ஓடிவிட்டார். அவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கூட்டாளிகளான இவர்கள் 3 பேரும் சேர்ந்து போதை மாத்திரை மற்றும் போதை ஊசிகளை பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ரகசியமாக சப்ளை செய்து வந்துள்ளனர். கைதான 2 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.